முத முதல்ல நீங்க எப்போ மியூசியம் முறுக்குனீங்க எந்த வயசுல போன்ல ஃபர்ஸ்ட் வால்பேப்பரா நீங்க வெச்ச ஹீரோயினோட போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை ஆதிக்கு வரப்போற வைஃப்க்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சோ காலேஜ் லைஃப்ல ஏரியா சண்டேக்கு போன அனுபவம் ஏதாவது இருந்திருக்கா இதுக்கு காரணம் ஆதிதான் ஒரு ஹீரோயின் கிசு கிசு பேட்டி குடுக்குறாங்க சரியா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்க போன்ல ரெண்டு மிஸ் கால் இருக்கு ஒன்னு தலை கிட்ட இருந்து இன்னொன்னு தளபதி கிட்ட இருந்து உங்க மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் சொல்லுங்க இதுதான் நம்பர் 9 9 இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எந்தெந்த விஷயங்களுக்கு மீசிய முறுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க முத முதல்ல நீங்க எப்போ மீசிய முறுக்குனீங்க எந்த வயசுல அப்பா முறுக்கறத பார்த்துட்டு இல்லாத மீசே அப்படி இப்படி சுரஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுதான் ஒரு 8 ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஓகே போன்ல ஃபர்ஸ்ட் வால்பேப்பரா நீங்க வெச்ச ஹீரோயினோட போட்டோ இல்ல இதுவரைக்கும் வெச்சதே இல்ல அப்படியே ஹீரோயின் வெச்சதே இல்ல ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை தமிழ் எழ் அந்த எழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஆதிக்கு வரப்போற வைஃப்க்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பொண்ணா இருந்தா போதும் இதெல்லாம் அதுவே கஷ்டமா இருக்கு அப்போ இந்த क्वेश्चन கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்ன ஆன்சர்க்கு இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த பொண்ணு கிட்ட இருந்து ப்ரோபோசல் வந்தா நான் இமிடியேட்டா எஸ் சொல்வேன் நீங்க ஃபீல் பண்ற ஹீரோயின் யார் இல்ல நான் ஸ்ட்ரிக்ட்டா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன் எனக்கு வந்து पर्सनल லைஃப் தனி இது வந்து என்னோட வேலை இது வந்து என்னோட பப்ளிக் லைஃப் இது வந்து என்னோட வொர்க் பிளேஸ்ல வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் पर्सनलல அது நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அது வேறு வேலன் வந்துட்டா வேற ஓகே சார் காலேஜ் லைஃப்ல ஆதியோட பட்ட பேர் என்னவா இருந்தது காலேஜ் லைஃப்லயா என் பேர் ஆதித்யா பட்ட பேர் ஆதி சோ காலேஜ் லைஃப்ல ஏரியா சண்டேக்கு போன அனுபவம் ஏதாவது இருந்திருக்கா ஸ்கூல்ல இருக்கு காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல ஒரு பயங்கரமான அனுபவம் இருக்கு அதுக்கப்புறம் என் தம்பி என்னையும் ஹாஸ்டல்ல அனுப்பிச்சிட்டாங்க அடி குடுத்தீங்களா அடி வாங்கினீங்களா நான் அடி வாங்கினேன் என் தம்பி அடி கொடுத்தான் ஓகே இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு இல்ல நான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இல்லங்க அதுவா வரும் இல்ல நீங்க அது வீட்ல வந்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் எடுத்துட்டே வர மாட்டாங்க ஏன்னா நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டனால எங்க வீட்ல கொஞ்சம் பயப்பட்டுட்டே இருப்பாங்க இது இதையே சாக்கா வச்சுட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சுத்தம் இது இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் தெளிவா தெரியும் அதனால அதை கொண்டே வர மாட்டாங்க ஓகே சோ இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி விட்டு கண்மூடித்தனமா நீங்க வந்து நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஜீவா என்னுடைய முதுகெலும்பு ஹிப்ஹாப் தமிழாங்க நாங்க ரெண்டு பேர் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி அதுவும் இண்டஸ்ட்ரி என்னலாம் இல்ல மியூசிக்கு முன்னாடி ஏதோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நான் சென்னையில கோயம்புத்தூர்ல இருந்து ஓடி வரேன் அவன் சென்னையில தான் இருக்கான் இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எனக்காக ஓடி வரான் ரெண்டு பேரும் ரூம் எடுத்து 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு வந்து இப்போ தமிழா இவ்வளவு பெரிய பிராண்டா வளர்ந்து நிக்குதுன்னா அது எல்லாமே அந்த எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க நட்பு தான் இப்ப வரைக்கும் அவன் மூஞ்சி எங்கேயுமே வெளிக்காட்டினது இல்ல இன்னைக்கு நாங்க ரொம்ப பாப்புலர் ஆகி ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல வந்து ஹீரோவே ஆயாச்சு ஆனாலும் பின்னாடி நின்று கை தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்றான் அப்படிங்கிற விஷயம் வந்து இது மாதிரி இதை விட ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்ல இது வரைக்கும் எனக்கு அமையல இதுக்கு காரணம் ஆதிதான் ஒரு ஹீரோயின் கிசு கிசு பேட்டி குடுக்குறாங்க சரியா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு காரணம் ஆதிதான் சுந்தர்னாதான் அப்பப்ப ராஜா நான் கடிப்பேன் அவ்வளவுதான் எனக்கு ரெண்டு பேரும் தெரியும் வேற யாரும் அவ்வளவு தெரியும் ஓகே ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்க போன்ல ரெண்டு மிஸ் கால் இருக்கு ஒன்னு தலை கிட்ட இருந்து இன்னொன்னு தளபதி கிட்ட இருந்து யாரு திருப்பி ஃபர்ஸ்ட் கூப்பிடுவீங்க நீங்க உடனே சொல்லி அனுப்புங்க நான் வந்து உங்களை பாக்குறேன் தலையும் டீ தான் தளபதியும் டீ தான் சேர்ந்துதான் வரும் அதாவது சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் உங்க மொபைல் நம்பரோட ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் சொல்லுங்க நினைக்கிறேன்